ஓம் புச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தம் கல்பவிருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரர் புட்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். கோவையிலிருந்து அடியேன் கிருஷ்ணவேணி. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சனி பகவானுடைய வக்கர நிலைப்பாடுகள் என்ன. வக்கரம்னா என்னங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களும் பெயர்ச்சியாகக்கூடிய அமைப்பு அப்படின்னு இருக்கு. இப்போ வருடந்தோறும் பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒரு ஆண்டு, சனி பகவான் 2.5 ஆண்டுங்க. இப்போ தான் வந்து ஒரு 2 மாதம் வந்து ஆகுது சனி பகவான் வந்து மகரத்தில் இருந்து கும்பத்துக்கு பயிற்சியாயிருக்கார். இந்த பயிற்சியில் வக்கரம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு கிரகங்களுக்கு உண்டு. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு 5ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் வக்கரம் ஆகிறார். அப்போ இந்த ஆயுள்காரகன் தொழில்காரகன் 11-10க்கு அதிபதியான சனி பகவான், அதாவதுங்க மகரத்திற்கும் கும்பத்திற்கும் அதிபதி எதுனா சனி பகவான் தான். ஒரு ராசி கட்டத்திற்கு மேஷம் முதல் உங்களுக்கு மீனம் வரை ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் அதனுடைய கிரகம் அதனுடைய ஆளுமைத்தன்மையை கொண்டுதான் செயல்படும். அப்போ சனி பகவான் வந்து முழுக்க அதனுடைய அதிபதியாக விளங்கக்கூடியது மகரம் கும்பம். இந்த சனி பகவான் இப்போ கும்பத்திலேயே ஆட்சி பெற்று மூல திரிகோணமாக மிக சிறப்பாக இருக்காருங்க. அதுவும் காலபுருஷனுக்கு 11ஆம் பாவத்தில் இருக்கிறார். இந்த சஞ்சாரிக்க கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வக்கரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு 5ஆம் இடத்திற்கு அதாவது மிதுனத்திற்கு சூரிய பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் நிவர்த்தி அது வந்து 9ஆம் பாவத்துக்கு வருதுங்க. நிவர்த்திங்கிறது வேற வக்கரங்கிறது வேற. வக்கரம் அப்படிங்கும் போது மிதுனத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய நிலைப்பாடு வைத்த சனி பகவான் வக்கர கதி அடைகிறார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த வக்கரகதினா என்னங்க அப்படின்னா அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலன் கொஞ்சம் பின்னோக்கி தரப்படுகிறார் அப்படின்னு அர்த்தம். என்னங்க பின்னோக்கி அப்படின்னா நல்லத விஷயமாகட்டும் அல்லது ஒரு தாமதமான விஷயம், ஒரு தீய செயலாக இருக்கட்டும், ஒரு தீமையான விஷயங்கள், ஒரு எதையுமே வந்து டிலே பண்ணி இன்னும் கொடுப்பார் அப்படிங்கிறது. அப்போ ஒவ்வொரு ராசி கட்டத்திற்கும் 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மகரத்தை நோக்கி பின்னாடி நகர்றார், ரிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இந்த வக்கரம் வந்து நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறதும் உண்டு. அப்போ இந்த வக்கரம் அப்படிங்கிற காலகட்டத்தை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. முதல்ல வந்துட்டு வக்கரமாகக்கூடிய மாதம் June 29ஆம் தேதி, அதாவதுங்க தமிழுக்கு ஆனி 15ஆம் தேதி வந்து உங்களுக்கு வக்கரமாகிறார். இது நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது November 15ஆம் தேதி கிட்டத்தட்ட 4.5 மாதம் பயணிக்கிறார். எங்கங்க மகரத்துடைய பலாபலனும் கும்பத்தின் பலாபலனும் சேர்த்து தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல போகிறோம். ஸோ புரட்டாசி தமிழுக்கு வந்து புரட்டாசி 29ஆம் தேதி தான் நிவர்த்தி அடைகிறார். அப்போ வக்கரம் எப்போ கதியாகிறார், எப்போ நிவர்த்தி ஆகிறார், அதற்கு என்ன சொல்யூஷன், அதற்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் நம்ம மேஷம் முதல் மீனம் வரை பொறுமையாக ஒவ்வொரு அவங்கவுங்க வீட்டில் 4 ராசி இருப்பீங்க, 5 ராசிக்காரங்க இருப்பீங்க, எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்குங்க. மீண்டும் வந்து நம்ம சனி பகவான்கிறத முக்கியமான 9 கிரகத்தில் ஒரு அற்புதமான கிரகம், எல்லா விஷயத்தையுமே ஒரு படிப்பினையை கொடுக்கக்கூடியவர், நேர்மையை கொடுக்கக்கூடியவர், ஒரு நியாயம் போட்டு இப்படி தான் அப்படிங்கிற ஒரு நிர்ணயமாக பேசக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. அந்த கிரகத்துடைய ஆளுமைத்தன்மை என்னென்னா ஆயுள் தொழில் மற்றும் மற்ற எல்லா விஷயத்தையும் எந்த மக்களிடையே ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷனே சனி பகவான் தான். அப்போ அந்த சனி பகவானுடைய வக்கரகதி காலத்தையும் நிவர்த்தியையும் பரிகாரத்தையும் மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இந்த பதிவை வந்து தொடர்ந்து பாருங்கள். ஒவ்வொரு ராசிக்காரங்களும் பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு உங்களுடைய இந்த காலகட்டங்கள் இந்த 4.5 மாத காலகட்டங்கள் என்ன பலாபலன் தருது, சனி பகவானுடைய காலகட்டத்தில் நமக்கு நல்லது கிடைக்குதா கெட்டது கிடைக்குதா அல்லது இன்னும் உழைக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கடகராசி நேயர்களே, காலபுருஷனுக்கு 4ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான பாவம், அன்புள்ளம் கொண்டவங்க, தாயுள்ளம் கொண்ட கடகராசி நேயர்கள், உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கரகதி கால நிர்ணயம் எப்படி இருக்குது? மகரத்திற்கும் கும்பத்திற்கும் அதிபதியான சனி பகவான் கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு ஒரு ரொம்ப எதிர்பார்ப்பாக இருப்பீங்க. கிட்டத்தட்ட June 29ஆம் தேதி சனி பகவான் வந்து 11:28 PM பெயர்றார். இந்த காலகட்டம் இந்த நேரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம் என்றே சொல்லலாம். ஏன் அப்படின்னா குரு பகவானுடைய நிலைப்பாடும் உங்களுக்கு சிறப்பாக 11ஆம் இடத்துல இருக்கிறார். அதே போல் ராகு பகவான் தொடர்பு, வெளிநாடு வெளியூர்
எந்த எதிர்பார்ப்பு இருந்தாலும், கல்வி சார்ந்தோ தொழில் சார்ந்தோ அல்லது நான் கணவன் அங்கே இருக்காங்கங்க நான் போய் ஜாயின் ஆகணும், கண்டிப்பாக விசா எடுத்து வச்சுருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு விமோச்சனம் இந்த சனி பகவானுடைய வக்கரகதி. ஏன்னா மகரத்திற்கு வரக்கூடிய அமைப்பு எட்டு, எட்டாம் இடத்துக்காரவன் எட்டிலேயே வர்றது ஒரு சிறப்பல்லவா? அப்போ அவரோட இடத்துல இருந்து தன்னோட இடத்துல சனி கொடுக்க எவர் தடுப்பார்? சிவன் பட்டம் பெற்றவர். ஸோ அவர் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை தான் கொடுப்பார். கணவன் மனைவி இடையே கண்டிப்பாக ஒரு சஞ்சலப்பு வரும், சண்டை வரும், சச்சரவு வரும், பிரிவினைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். ஏன் அப்படின்னா சந்திர பகவான்கிற ஆதிக்கம் கொண்ட கடகராசி, சந்திரனுக்கு சனி பகவான் அப்படின்னா ஒரு புணர்ப்பு தோஷத்தை கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம். நம்ம எல்லாமே ஜோதிஷம் சார்ந்து தான் நம்ம சொல்கிறோம் பேசுகிறோம். ஸோ கதை சொல்லிக்கிட்டு இந்த சனி பகவான் இதை பண்ணுவார் அதை பண்ணுவார் அப்படிங்கிறத விட நமக்கு எந்த இடத்துல சிக்கலை கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்கணும். உழைப்பு அப்படின்னா நமக்கு என்னதுங்க, ஊதியம் பெறுவதற்கான உழைப்பை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த உழைப்புக்கான ஊதியம் இந்த காலகட்டத்தில் நிவர்த்தியாக எவ்வளோ வேணுமோ அந்த செல்வ வளத்தை கொடுத்துருவார். குடும்ப ஒற்றுமை தான் கொஞ்சம் குலையும், அதை நீங்கள் கவனமாக எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா கணவன் மனைவிங்கிற அமைப்பு ஏழு எட்டாம் பாவம். அப்போ எட்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஒரு பிணக்க, ஒரு கோபத்தை, ஒரு வெளியில் வந்து போகக்கூடிய தொழிலிருந்தே பிரிஞ்சு போகக்கூடிய அமைப்பு கூட வரலாம், வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு வரலாம் இந்த காலகட்டத்தை. அதை நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய விஷயமாக இருக்கும். பேச்சை குறைங்க. அதே போல் எந்த ஒரு மன அழுத்தத்தில் இருந்தாலும் மீண்டு வர்றதுக்கு தியானம் பண்ணுங்க. ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறதே அமைதியாக கொஞ்சம் நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய அமைப்பும், நியாயமாக எடுத்துக்கொள்ள சொல்லக்கூடிய அமைப்பும், நேர்மையாக இருந்தாவே அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார் மற்ற கிரகத்தை விட. ஏன்னா அவருக்கு அந்த மூணு விஷயந்தான், நீதி, நேர்மை, நியாயம், இதை மட்டும் வலியுறுத்தக்கூடியவர் சனி பகவான். இதை கடகராசிக்காரங்க கண்டிப்பாக பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். ஏன்னா சந்திர பகவான் மனதுக்காரகன், எதையுமே எடுத்தோம் கவுத்தோன்னு பேசக்கூடாது, கோபத்தை குறைக்கணும். அதே போல் மனதில், ஆள் மனதில் வந்து இருக்கக்கூடிய அந்த சிந்தனையை வந்து நீங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். சனி பகவானுடைய சப்போர்ட்டோடு நீங்கள் கொண்டு வரும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, உறவுகளுக்கு இருந்தாலும் சரி, சந்தோஷமாக பழகுங்க, விட்டு கொடுத்து போங்க. அதே போல் குழந்தைகள், குழந்தைகள் அப்படிங்கும்போது நல்லா படிக்கக்கூடிய காலகட்டங்கள், அது ஹையர் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, வெளியில் போயிட்டு படிக்கக்கூடிய காலேஜாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் இந்த வருஷம் நல்லா படிப்பாங்க, நல்ல புத்தி கூர்மையோட செயல்பாட்டுக்கு வருவாங்க. எப்படி இன்னும் சீக்கிரமாக நல்லா எழுந்து படிக்கிறானே அப்படிங்கிற சுறுசுறுப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டமும் இந்த வக்கரகதின்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா அற்புதமான காலகட்டங்கள். ஆயில் ஆரோக்கியம், உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. அதே போல் கணவனுக்கோ, மனைவியாக இருந்தால் கணவனுக்கு, கணவனாக இருந்தால் மனைவிக்கு கொஞ்சம் உடல் தொந்தரவு வரும். அறுவை சிகிச்சை அளவுக்கு போகாது. எந்த ஒரு நோய் இருந்தாலும் அறிகுறி தென்பட்டால் உடனே நீங்கள் போயிட்டு டாக்டர்ஸ் பாருங்கள். ஏன்னா அந்த எட்டாம் இட வக்கரகதி கொஞ்சம் உடல் தொந்தரவை, கால் சம்பந்தமான நோயை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். மனதை மட்டும் தெளிவாக தியானத்தோட வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த வழிபாடு எடுக்கலாம், இந்த வக்கரகதி காலத்தில் எடுக்கக்கூடிய வழிபாடு ரொம்ப சிறப்புங்க. தானம் தர்மம் செய்வது அதைவிட சிறப்பு. ஊனமுற்றோர்களுக்கு தானம் தர்மம் செய்யுங்க. பெண்களாக இருந்து ஊனமாக இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுக்கலாம், அல்லது அந்த பைக்கு, சைக்கிள், இந்த மாதிரி ஒரு இரும்பு சார்ந்த விஷயத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பில் இருக்கீங்களோ அது நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்கும். செல்வத்தை நோக்கி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். எங்கள் குடும்ப ஒற்றுமையெல்லாம் இருக்கணும், நல்லா இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னா அதற்கு நீங்கள் கோயில் வழிபாடு எடுத்துக்கோங்க. என்ன கோயில் வழிபாடு அப்படின்னா, அயன சயன குளத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதர் வழிபாடை எடுங்க. ஏன்னா சுக்கரனோட இடத்துல குரு பிரவேசித்திருக்கார். அப்போ குரு பகவான் வந்து அந்தனரோடு இருக்கக்கூடிய அமைப்பு, அயன கோலத்தில் இருக்கக்கூடிய, சயன கோலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அங்கே நீங்கள் சனிக்கிழமை தாமரை, மல்லிகைப்பூ, துளசி வாங்கிட்டு போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. இந்த 4.5 மாதம் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய வக்கரகதி நீங்கள் மாதம் ஒரு தடவை கூட நீங்கள் ஸ்ரீரங்கநாதரை போய் பார்த்துட்டு வழிபாடு எடுத்தீங்கன்னா உங்களுடைய செல்வ வளம் பெருகும். கணவன் மனைவி ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய ஸ்தலமும் அதுதான். அதனால் சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படிங்கிறத பயன்பாட்டில் எடுத்துக்கோங்க. சனி பகவான் அனைத்து செல்வத்தையும் நலத்தையும் கொடுத்து சீரும் சிறப்புமாக இருக்க நாமளும் வந்து எடுக்கக்கூடிய வழிபாடு அது சிறப்பாக இருக்கட்டும். சனி பகவான் அனைத்து நலனையும் தரட்டும்.
இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறத கடகராசி நேயர்கள் ரொம்ப அன்பாக பணிவோட தியானத்தோட இருந்து இந்த நகர்வை நீங்கள் பயன்படுத்திக்க. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படிங்கிறத சனி பகவானுடைய ஆசீர்வாதத்தோட விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். சிவாய நம. திருச்சிட்டம்பலம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.